இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து நில அளவை பயிற்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது லேண்ட் சர்வேயர் ட்ரைனிங். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சென்னை நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை இயக்குநரின் அறிவிப்பு, தமிழ்நாடு அரசின் தொழில்நுட்ப கல்வித்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் 3வது ஆண்டு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய 3 மாத பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்து முழு விவரங்களை தமிழ்நாடு அரசின் வலைதளத்தில் காணலாம். சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கான ஜிஓ வந்து 4/10/2009 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாகவும் இப்பயிற்சிக்கு விண்ணப்பிக்கும் போது கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வசித்து வருபவராகவும் இருத்தல் வேண்டும். பள்ளி இறுதித் தேர்வில் எஸ்எஸ்எல்சியில் தமிழை ஒரு பாடமாக கற்றவராகவும் இருத்தல் வேண்டும். பயிற்சியின் நோக்கம் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெற்றவர்களை உரிய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் தகுதியுடையவருக்கு நில அளவை பயிற்சி அளித்து உரிமம் வழங்குதல். இப்பயிற்சி பெறுவோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை எதுவும் வழங்கப்பட மாட்டாது என்பதை விண்ணப்பதாரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் நில அளவை உரிமம் பெறுவோருக்கு வேலை வாய்ப்போ அல்லது ஊதியமோ வழங்கப்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் வழங்கப்பட மாட்டாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பயிற்சி விவரம் வந்து பயிற்சி காலம் 3 மாதங்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரத்தநாடு நில அளவை பயிற்சி நிலையத்தில் 100 நபர்களுக்கும் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் செயல்படும் சி ஸ்டார் நில அளவை பயிற்சி நிலையத்தில் 50 நபர்களுக்கும் முதல் 2 மாதங்களுக்கு பாரம்பரிய நில அளவை கருவிகளான சங்கிலி, நேர்கோணக்கட்டை, கோணமானி ஆகியவற்றை கொண்டும் நவீன நில அளவை கருவிகளை கொண்டும் கற்றுத்தரப்படும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, பயிற்சி கட்டணம் வந்து 30,000 ரூபாய். இத்தொகை வந்து எக்காரணம் கொண்டும் திரும்ப வழங்கப்பட மாட்டாது. உறைவிடம், உண்டி மற்றும் பயணக்கட்டணங்களில் சம்மந்தப்பட்ட பயிற்சியாளர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பயிற்சி கட்டணத்தினை விண்ணப்பதாரரின் விண்ணப்பம் ஏற்கப்பட்டு பயிற்சிக்கு அழைக்கப்படும் போது செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசின் தொழில்நுட்ப கல்வித்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் 3 ஆண்டு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 1/10/2021, 50 வயதுக்கு வந்து மிகாதவராக இருக்க வேண்டும். தேர்வு செய்யப்படும் முறை வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பத்துள்ளவரில் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்கில் அனைத்து பாடங்களிலும் ஒட்டுமொத்தமாக அதிக விழுக்காடு மதிப்பெண் ஓவரால் 100% ஆஃப் மார்க்ஸ் வந்து பெற்றுள்ளவர் தெரிவு செய்யப்படுவர். ஒரு அணிக்கு தெரிவு செய்யப்படக்கூடிய பயிற்சியாளர்களின் எண்ணிக்கை 180 ஆகும். 100 பேர் ஒரத்தநாடு நில அளவை பயிற்சி நிலையத்திலும், 50 பேர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக சி ஸ்டார் நில அளவை பயிற்சி நிலையத்திலும் பயிற்சி வழங்கப்படும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம், கல்வி தகுதிக்குரிய மதிப்பெண் பட்டியல்களின் நகல்கள், கல்விச் சான்றிதழ்களின் நகல்கள் போன்றவற்றுடன் பதிவு அஞ்சல் மூலம் முதல்வர், இணை இயக்குனர், நில அளவை பயிற்சி நிலையம் ஒரத்தநாடு 614-625 தஞ்சாவூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். விண்ணப்பம் அடங்கிய அஞ்சல் உரையின் மேல் நில அளவை உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்பம் என குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து லெட்டர் போஸ்ட் அனுப்பும்போது கவர் மேலே நில அளவை உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்பம் அப்படின்னு எழுத சொல்கிறாங்க, அதை மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் வந்தடைய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 10/11/2021. விண்ணப்ப படிவத்தினை தமிழ்நாடு அரசின் இணையதளத்தில் வந்து பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதற்கான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்பம், சுயசான்றப்பு விட்ட புகைப்படம், அதாவது உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிடுங்க, ஃபோட்டோ மேலே சைன் பண்ணிடுங்க. சைன் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட தனிப்பட்ட விவரம் கேட்டிருக்காங்க, விண்ணப்பதாரருடைய பெயர், உங்களுடைய நேம் எழுதிங்க, உங்கள் தந்தை பெயர் எழுதிங்க, தாயார் பெயர், பிறந்த தேதி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலினம், ஆண் பெண் வந்து எழுதிக்கோங்க, எந்த நாட்டை சேர்ந்தவர் அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் எழுதிக்கோங்க, உங்களோட மெயில் ஐடி என்று எழுதிக்கோங்க. அடுத்து நிரந்தர முகவரி உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. எழுதிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்பு முகவரி பார்த்தீங்கன்னா, நிரந்தர முகவரி இல்லாமல் வேறு ஏதாவது அட்ரஸில் இருந்தீங்க, டெம்பரரி அட்ரஸில் இருந்தீங்கன்னா அந்த அட்ரஸை வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கல்வி தகுதி விவரங்கள் கேட்டிருக்காங்க. தேர்வின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், 3 கேட்டகரியில் வந்து தேர்வின் பெயர் கொடுத்து தேர்வான மாதம் மற்றும் வருடம், அதாவது எந்த வருஷம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அந்த மாதமும் வருஷமும் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஹையர் செகண்டரி, டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்,
அது மூணுலேயுமே எப்போ வந்து நீங்கள் பாஸ்வேர்டு டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வாரியம் பல்கலைக்கழகத்தின் பெயர், எஸ்எஸ்எல்சி எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, ஹையர் செகண்டரி, அதேமாதிரி டிப்ளமோ எந்த காலேஜ், யூனிவர்சிட்டி, இதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி பயின்ற நிறுவனத்தின் பெயர், இது எந்த ஸ்கூல், தேர்வு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி ஸ்டேட் போர்டா, அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி, அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங், அதேமாரி எந்த காலேஜ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. எழுதிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சராசரி மதிப்பெண்களின் வில்கார்டுன்னு இருக்குது, உங்களோட மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க. எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்களோ, அனைத்து செமஸ்டர்களையும் அனைத்து பாடங்களிலும் பெற்ற மதிப்பெண்களின் ஒட்டுமொத்த சதவீதம் கேட்டிருக்காங்க, அந்த பர்சன்டேஜ் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதர தொழில்நுட்ப கல்வி தகுதி விவரங்கள், தேர்வின் பெயர் கேட்டிருக்காங்க, தேர்வான மாதம் மற்றும் வருடம், தேர்வு குழுமம், வேறு ஏதாவது வந்து தொழில்நுட்ப தகுதி வச்சுருக்கீங்க, ஐடி எதுவும் படிச்சிருக்கீங்க, ஏதாவது ட்ரைனிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் எங்கும் சேவை செய்ய நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஆம்னு கொடுத்துக்கோங்க. சான்றப்போம், நான் இந்திய குடிமகனிடமும் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வசித்து வருகிறேன் எனவும் உறுதியளிக்கிறேன். என்னுடைய நம்பிக்கைக்கும் அறிவுக்கும் ஏற்ற வகையில் மேலே குறிப்பிட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் சரியானவை என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். மேலும் அந்த தகவல்களில் மாற்றம் எதுவும் ஏற்பட்டால் நான் உடனடியாக உங்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை மேற்கொள்கிறேன். மேலும் என்னால் அளிக்கப்பட்ட தகவல்கள் தவறானவை என அறியப்பட்டால் எனவே சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளலாம் எனவும் உறுதியளிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே இடம், உங்களோட பிளேஸ் வந்து எழுதிக்கோங்க. நாள் கேட்டிருக்காங்க, தேதியை எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் கையொப்பம் உங்களோட சைன் போட்டுருங்க. விண்ணப்பதாரருக்கான அறிவுரைகள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுக்கோங்க. விண்ணப்ப படிவம் தெளிவான எழுத்துக்களில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவிலான விண்ணப்பதாரரின் புகைப்படம் விண்ணப்பத்தில் அதற்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஒட்டப்பட்டு விண்ணப்பதாரரால் சுய கையொப்பமிட வேண்டும். அதான் ஃபோட்டோ ஒட்டிட்டு நீங்கள் சைன் போட்டுருங்க. அதேமாரி மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா விண்ணப்பதாரரால் சுய சான்றொப்பம் இடம்பெற்ற பள்ளி இறுதித் தேர்வு மதிப்பெண் பட்டியல்களின் நகல்கள், அதாவது எல்லா மார்க்ஷீட்டோட ஜெராக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் பண்ணிடுங்க. பட்டய படிப்பில் பெறப்பட்ட தொகுப்பு மதிப்பெண் பட்டியலின் நகல் அல்லது ஒவ்வொரு பருவத்திலும் செமஸ்டர் வழங்கப்பட்ட மதிப்பெண் பட்டியல்களின் நகல்கள் மற்றும் இதர கல்வி தகுதி சான்றிதழ்களின் நகல்கள் வந்து கேட்டிருக்காங்க. எல்லா செமஸ்டரில் நீங்கள் வாங்கின மார்க்ஷீட்டோட எல்லா காப்பியுமே எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து சென்ட் பண்ணிடுங்க. குடும்ப அட்டையின் நகல், ஆதார் அல்லது முகவரி மற்றும் ஆளரி சான்றாக, அதாவது ஐடென்டிட்டி கார்டு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு ஆவணத்தின் நகல், ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து விண்ணப்பத்துடன் வந்து இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் அதன் இணைப்புகளுடன் பதிவஞ்சலில் முதல்வர், இணை இயக்குனர், நில அளவை பயிற்சி நிலையம், ஒரத்தநாடு, 614-625 தஞ்சாவூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அடங்கிய தபால் உரையுமே நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்பம்னு குறிப்பிடப்பட வேண்டும் அப்படின்னு வந்து அவங்க கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி செய்தி 10/11/2021 அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதற்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலோட லிங்க், இந்த டாக்குமெண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபார்ம் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு டீட்டெயில் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு அனுப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.